ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்பிவி குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியோட. இது ஒரு ஈஸியான ரெசிப்பி. கத்திரிக்காய், வாழைக்காய் பொரிச்ச குழம்பு. பருப்பு வேண்டாம், வறுத்து அரைக்க வேண்டாம். சிம்பிள் பட் டேஸ்டி. இதை அமைச்சது சுதா மீனாட்சி சுந்தரம் ஃப்ரம் சென்னை. அவங்க ஒரு ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங் ஆஸ் வெல் அஸ் எ பியூட்டிஃபுல் மியூசிஷியன். நல்ல கர்நாடிக் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. வாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாம். நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை திருவி வச்சுருக்கேன். தேங்காயை நல்லா பொன்னிறமாக பதமாக வறுத்துக்கோங்க. பச்சை தேங்காயை போட்டால் டேஸ்ட் வராது, அண்டு ஆஸ் வெல் அஸ் சம்மர் டைம் கூட. ஸோ இந்த மாதிரி டைமில் பண்ணுறப்ப இந்த மாதிரி தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்து போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கூட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். தாளிக்க வேண்டியதை தாளித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணலாம். ஸோ கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டு ஒரு நாலு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி, இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் எடுத்து ஒரு சின்ன கப்பில் வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம குழம்பு பண்ணி முடித்தோடனே தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரே கடாயிலேயே எல்லாம் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடாய், அதே கடாய் வச்சுருக்கேன். வாழைக்காய், கத்திரிக்காய் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா ஒரு பெரட்டிட்டு தேவையான அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மெயின் சாம்பார் பொடி தாங்க, வேறு எதுவும் நம்ம அரைச்சி விட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெறும் சாம்பார் பொடி தான். காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் எடுத்து வச்ச கத்திரிக்காய் வாழைக்காய்க்கு தகுந்த அளவுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு, இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இந்த காயை நல்லா லிட்டை போட்டு வேக வச்சிடணும். ரொம்ப ஸ்மாஷாக வேக வேண்டாம், நல்லா பதமாக சாப்பிட்ற அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையை பிச்சு போட்டிருக்கேன். இப்போ காயெல்லாம் நல்லா பதமாக வெந்தாச்சு. ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணியை. அது புளிப்புக்கு தேவையான அளவு. ஸோ அதையும் சேர்த்தாச்சு. ஸோ இதை இப்போ இந்த புளி வாசனை, இந்த சாம்பார் பொடி வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா இந்த நிலக்கடலை இல்லாட்டினா கொத்துக்கடலை இல்லாட்டினா காராமணி, இதை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஒரு நல்ல சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கூட்டுக்கு. ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய், வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்தாச்சு. ஸோ நம்ம கூட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. கன்சிஸ்டன்சி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தாப்ப பார்த்துக்கோங்க. சாதத்தில் கலந்து சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கலாம், இல்லையா கொஞ்சம் கெட்டியாக தொட்டுன்னு சாப்பிட்றாப்புல வச்சுக்கலாம். ஸோ தாளித்து ரெடியாக எடுத்து முன்னாடி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். ஃபைனலாக உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பிறகு ஒரு சின்ன கருவேப்பிலையை வாசனைக்கு போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கூட்டு சூப்பராக சர்வ் பண்ணுறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களில் யாராவது இந்த மாதிரி ரெசிபீஸை ஷேர் பண்ணோன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வித் யுவர் ரெசிபீஸ் வி வில் அப்லோட் இட். தேங்க்யூ மேடம் சுதா, டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. பசங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பொரிச்ச குழம்புக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கைண்ட்லி செக் பண்ணுங்கள். சுதாவோட ஃபோட்டோவையும் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சுதா மேடம். அண்ட் மோர் ஓவர் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை வேல்யூபிள் கிளையண்ட் டூ. நான் ஹாப்பியாக சொல்லிக்கிறேன், சுதா மேடம் என்னோட எஸ்விவி கிரியேஷன்ஸோட கிளையண்ட். தேங்க்யூ.